டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் எக்ஸைஸ் ஒனில் எய்த் கொஷின் பார்க்கலாம் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் கம்மா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஷோ தட் எஃப்ஆப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ரொவைடட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எஃப்ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதில் எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் கிடையாது சரியா ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் எஃப்ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும் அதோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கொண்டு வர சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நாம் எஃப் எக்ஸை எடுத்துக்கலாம் எஃப்ஆ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ என்ன கண்டுபிடிக்கணுன்னா எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு X இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் சரியா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டாச்சு இந்த மைனஸ் ஒன் எழுதணும் பை இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ இங்கே நீ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த மைனஸ் ஒன்னால் மல்பே பண்ணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மைனஸ் போட்டுட்டு இந்த ஒன்னால் மல்பே பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ப்ராக்கெட் போட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரி இந்த மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எழுதுவோம் டிவைடட் பை இந்த பை வந்து இந்த பை சரியாக காமனாக இருக்குல்லையா அது இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த ஒன்னை இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால மல்டிப்பை பண்ணணும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதணும் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மைனஸ் ஒன்னை உள்ள கொண்டு போய் மல்பிபே பண்ணுறோம் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதிக்கணும் இப்போது ஒன்னால உள்ளே கொண்டு போய் மல்பே பண்ணணும் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் சரியா இந்த இடத்துல மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஈக்குவல் டூ இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும் டூ எக்ஸ் வரும் டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ இங்கே இருக்கலையா நியூமரேட்டில் இருக்கிறத அப்படியே எழுதணும் மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு போட்டுக்கணும் அந்த பை இருக்குலையே அந்த பைக்கு பதிலாக இன்ட்டு போட்டுட்டு இதோட ரெசிப்ரோக்கல் அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸ் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் டூ டூ கேன்சல் அப்போ என்ன இருக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் மைனஸ் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம் மைனஸ் ஒன் பை இந்த எக்ஸ் இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு ஆன்சரு மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்துடுச்சா இது என்னது எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன நடதணும் ஹென்ஸ் ப்ரூவ்டன் போடணும் என்ன சம்பா ஸ்டூடெண்ட்ஸ்